ஹாய் யூஸ் பேக் வித் அனதர் வீடியோ. சத்ருன் நேற்று ஒரு டீசர் ஒன்று ரிலீஸ் ஆச்சு. நம்ம பரியரும் பெருமாள் கதிர் தான் நடிச்சிருக்காரு. அந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படம். ஸ்டார்டிங்லேயே நம்ம வில்லனை காமிச்சிடுறாங்க ஸ்ட்ரைட்டாக. இவரை பார்க்கறதுக்கு நான் எங்கேயோ ஒரு படத்தில் பார்த்த மாதிரி இருக்கு. ராட்டினம் அந்த படத்தில் இவர் ஹீரோவாக நடிச்சிருப்பாரு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வில்லனாக நடிச்சிருக்காரு. இப்போலாம் வில்லனுக்கு டிஃப்ரெண்ட்டாக காட்டுறதுக்கு வேறு எதுவுமே தேவையில்ல. இந்த கெட்டப் போதும், வில்லுன்னு கரெக்டாக பொருந்துகிற மாதிரி இருக்குது. ஸ்டார்டிங்கே ஒரு பிளான் போடுறாங்க. அந்த பிளான்னவோ புதுசாக இருக்கிற மாதிரி தெரியல. எல்லா படத்துலேயும் வர்ற மாதிரி தான் இருக்குது. நம்ம இதுக்கு முன்னாடி பண்ணது மாதிரி இல்லை, இது பெருசாக இருக்கும். அவங்க பேசுறதெல்லாம் வச்சு பார்த்தா பணம் தான் அவங்க டார்கெட் நினைக்கிறேன். நம்ம ஹீரோவே சொல்லிட்டாரு. நம்ம ஹீரோ கதிர் பார்த்தீங்கன்னா போலீஸுக்கு ஏற்ற மாதிரி ஃபிட்னஸ்ஸு பர்ஃபெக்டாக அவருக்கு பொருந்திருக்குன்னு பார்த்தாலே தெரியுது. பொதுவாக ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படம் பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு எந்த வேலையும் இருக்காது. அதுக்கேற்ற மாதிரி டீசரில் ஒரே ஒரு சீனை மட்டும் தான் நம்ம ஹீரோயினை காமிச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு பார்த்தா நிறைய வாட்டி பார்க்கும்போது ஹீரோயின் ஒரே ஒரு ஃப்ரேமில் மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சாங்க. நீங்கள் நிறைய ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த படத்தில் என்ன ட்விஸ்ட்னா குழந்தைங்கள மட்டும் இவங்க கடத்த மாட்டாங்க, கொஞ்சம் பெரிய ஆள் வயசானவங்களை கூட கடத்துகிறாங்க. இந்த கதை பார்த்தீங்கன்னா குழந்தைங்களை கடத்தி பணம் சம்பாதித்து தான் டீசர் பார்க்கும்போது தெரியுது. அதை எப்படி நம்ம ஹீரோ அதை தடுத்து காப்பாற்றுறது தான் படத்தோட ஃபுல் ஸ்டோரி இருக்குன்னு டீசர் பார்க்கும்போது தெரியுது. இந்த படம் வந்து எல்லா படத்துலேயும் வர்ற மாதிரி தான் கதை. ஒரு போலீஸ்கார மேலே கை வைக்கிறதெல்லாம் சினிமாவில் மட்டும்தான் நடக்கும். ஆனால் அவங்க மேலே கை வச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். காயமாக இருக்குது என்னன்னு தெரியல. ஒரு ஃபைட் சீனு, இந்த டைலாக்கு போலீஸ்கார மேலே கை வைக்கிறதெல்லாம் சினிமாவில் மட்டும்தான் நடக்கும். நிஜத்தில் மூத்தர் வரும். நிஜத்தில் பார்ப்போம், படம் வரும்போது பார்ப்போம். இந்த வீடியோ எல்லாரும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. சத்ரு டீசர் நீங்க பாத்தீங்களா, உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் நிறைய வீடியோட சந்திக்கிறேன்.